ஆம் யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேங்காய். இந்த தேங்காயோட மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேரில் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சாப்பிட்ற இந்த பழக்கம் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா ஃபேட்டி லிவர், அளவுக்கு அதிகமான கொழுப்பு அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு பயப்படுற ஆட்கள் கூட இருக்காங்க. ஆனால் அந்த தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம், சரிங்களா? இப்போது ஃபிலிப்பைன்ஸு, மலேசியா, ஸ்ரீலங்கா, தாய்வான், அப்புறம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் குறிப்பாக கேரள மக்கள் இதை பல விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த தேங்காயினுடைய மகத்துவம் அப்படிங்கிற இடத்துல குடல் புண்ணை ஆத்துறதுல இந்த தேங்காயை விட ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பொருள் எதுவுமே கிடையாதுங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு அல்சர் இருக்கு இல்லையா, உடல் புண் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதங்க. தினமும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து அதை நீங்கள் நல்ல பால் எடுத்து சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் இல்லைனா ஒரு ஏலக்காய் நச்சு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டைரெக்டாக எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு சர்க்கரை தேவைப்படாது, ஏன்னா இதுவே இனிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தலாம். தேவைன்னா சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியா? இந்த தேங்காய் பாலை வந்து என்னால் மறக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சீனு சுவாமிகள் அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க போயிருந்தோம். போயிருந்தபோது மூலக்கடையில் ஒரு இடத்துல பார்க்க போயிருந்தோம். போயிருந்தபோது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தேங்காயெல்லாம் வெட்டி அவர் கையிலேயே குருமா வச்சு அவரே ஆக்கி எங்களுக்கு சாப்பாடு போட்டார். அது மறக்கவே முடியாத ஒரு தருணம் அது. இதை நினைக்கும் போதே அவருடைய ஞாபகம் தான் வந்து வந்து போகுது, சரிங்களா? ஆனால் அந்த தேங்காய் பாலினுடைய மகத்துவம் பல வழியில் இருக்குது. அதில் குறிப்பாக ஒன்று நம்ம பார்த்தாச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யுங்க. தலையில் நம்ம தேய்க்கும் போது டேண்ட்ரஃப் தூளை வராமல் இருக்கிறதுக்கும் உடல் குளிர்ச்சி தர்றதுக்கும் நம்ம தேய்க்கிறோம். ஆனால் மேலுங்களில் நம்ம தேய்க்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யும். அதே சமயம் புண்ணு இருக்கு இல்லையா, புண்ணுங்கள்லாம் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து மேலாப்பில் அப்படியே போடுவாங்க. போட்டோம்னா நல்லா ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யும், அது பெருசாக மேற்கொண்டு மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கிராமப்புறத்துலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? நிறைய பேருக்கு புண்ணு இருக்கும், ஆறாமல் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் சின்ன பிள்ளைங்களாம் அந்த புண்ணெல்லாம் அடிபட்டு புண்ணு புண்ணாக வரும். தேங்காய் எண்ணெய் எடுத்து நீங்கள் மேலாப்பில் அப்படியே அப்ளை பண்ணலாம். முன்னாடியெலாம் அந்த காலத்துலலாம் நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் குடிக்கக்கூடியப்போ அந்த களிமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, பேஸ்ட்டு மாதிரி, அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். இப்போ தான் வந்து அந்த முறைகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு முறை கூட நம்ம பயன்படுத்துவோம். புண்ணுங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரின் இருக்கு இல்லையா, யூரின் வந்து அந்த புண்ணு மேலே அடிக்க சொல்லுவாங்க. அதை அடித்தோம்னா அது வந்து பட்டு போயிடுங்க. அந்த மாதிரி மெத்தட் இருக்குது. சரி, அதை நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அப்படியே ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு. இந்த தேங்காயில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வீட்டில் யாராவது லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லேடிஸுங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அவங்க உடல்லேருந்து வரக்கூடிய அந்த நாற்றமானது ஆண்களுடைய இருதயத்தை நேரடியாக பாதிக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தேங்காயை எடுத்து நல்லா அந்த மூன்று கண் தெரிகிற மாதிரி எடுத்து அவங்க அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வச்சுருவாங்க. இது வந்து அந்த ஆகர்ஷண சக்தியை வந்து ஈர்த்துக்கும். ஈர்த்ததுக்கப்புறம் அந்த மாரடைப்பு நோய் வந்து அந்த ஆணுக்கு வந்து வராது அப்படிங்கிறத நம்ம ஐயாவே சேனலில் கூட பேசியிருக்காங்க. அதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சரிங்களா? பெரும்பாலும் இது கோயிலுங்களில் நம்ம உடைக்கிறது உண்டு. உடைக்கிறதுனால அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த காற்று நம்மளுக்கு பல விதத்தில் நன்மை தருது. தேங்காயை வந்து நம்ம ஏனோ தானும் பயன்படுத்தலை, ஒரு காரண காரியமாக தான் நம்ம முன்னோர்கள் வந்து 4000 வருஷத்துக்கு மேலே அதை பயன்படுத்தி வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ தேங்காய் பால் சாப்பிட்றத வழக்கமாக்கிக்குங்க. ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இந்த தேங்காய் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. நம்ம உடம்புல வந்து மசில்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் தாங்க கண்ட்ரோல் பண்ணுது. அதே சமயம் லிவரில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த தேங்காய் தாங்க. ஸோ அவசியம் தேங்காயை உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க.
அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பகுதியில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் முடிந்த விடைபெறுவது G.Kannan. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.